ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இர்ஃபான் டியூப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவு டு மேக் எ டக் கறி கிரேவி. இப்போ நாங்க ரெண்டு வாத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கவுச்சி வாசம் போறதுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நாலஞ்சு தடவை தண்ணியில போட்டு நல்லா அலசிக்கோங்க. இப்ப நல்லா அலசி கறியை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை இலக்காய் பொடி, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிள்ளை, காய்ந்த மிளகாய், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்ப குக்கர் எடுத்துக்கோங்க. அது சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. இப்ப கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் பட்டை இலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம வாத்து கறியை அதுல சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கோங்க. இப்ப திறந்துக்கலாம். இப்ப நம்ம வாத்து கறி நல்லா தண்ணி விட்டு வெந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுல மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ மூடி போட்டு 5 விசில் வச்சுப்போம். அதுக்கு நடுவில் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி. அதோட மிளகு ஜீரத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். புளி கரைசலில் தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ 5 விசில் வச்சாச்சு, ஓபன் பண்ணி பார்ப்போம். வாவ், செம்மையா ரெடி ஆயிடுச்சு நம்ம வாத்து கறி கிரேவி. இப்போ நம்ம ஏற்கனவே இடித்து வச்சதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கோங்க. ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இப்போ தாளிக்கலாமா? இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பட்டை மிளகா பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து ரசத்துக்கு எடுத்து வச்ச மசாலாவை அதில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிக்கோங்க. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சூடேறினோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம கம கமக்கிற ரசமும் வாத்து கறி கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாம் சாப்பிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இர்ஃபான் டியூப்ஸ்.